ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடிக்ஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேங்மேன் நண்பர்களுக்கு சம்பளம் ஏறிடுச்சு. மார்ச் 2 சம்பளம் கொஞ்சம் தாமதமாக ஏறியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஃபுல் சம்பளம் வாங்கியிருக்காங்க, அதாவது பேசிக் பே வாங்கிட்டாங்க. சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா பழைய அமௌண்ட்டு, அதாவது கன்சல்ட் பே இன்னும் கண்டினியூ ஆகுது. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான், யாரெல்லாம் கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் சம்பளம் ஏறியிருக்கு. கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வாங்காத நண்பர்களுக்கு பழைய சம்பளம், அதாவது கன்சல்ட் பேவே இன்னும் ஏறுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிலுவைத் தொகையாக உங்களுக்கு ஏற்றுவாங்க. இந்த மாதம் உங்களுக்கு சம்பளம் ஏறலை, அடுத்த மாதமும் உங்களுக்கு பேசிக் பே வரல அப்படின்னா, இந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்து 3 அரியர் அமௌண்ட்டை அவங்களுக்கு செட்டில் பண்ணுவாங்க. பெண்டிங் அமௌண்ட் மற்ற இடிசியில் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டுருக்காங்களோ அந்த சம்பளத்தோட ஆட் பண்ணி டேலி பண்ணி உங்களுக்கு நிலுவைத் தொகையாக மொத்த அமௌண்ட்டை அவங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த அமௌண்ட் எங்கேயும் போகாது, அதை நினச்சி யாரும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா விருதுநகர், திருச்சி, சென்னை மெட்ரோ இது மாதிரி இடத்துலலாம் பேசிக் பே கொடுத்துருக்காங்க. இன்னும் மற்ற இடிசியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இடிசியில் வந்து இன்னும் கன்சல்ட் பே தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை வந்து ஆஃபீஸ் ஒர்க்லேருந்து அவங்க புட்டாக பண்ணி அனுப்பிச்சு தான் வாங்கி தர மாதிரி இருக்கும். அமௌண்ட் எங்கேயும் போகாது, அதை பற்றி யாரும் கவலை ஒரி பண்ணிக்கிற தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, கேங்மேன் சீனியரிட்டி லிஸ்ட்டு வந்து குரூப்பில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சு கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரீஜனில் ஒர்க் பண்ணுற, சென்னை இடிசியில் ஒர்க் பண்ணுற நண்பர் அனுப்பிச்சிருந்தார். இது பார்த்திங்கன்னா கேங்மேன் லிஸ்ட்டு ஃபுல்லாகவே என்டையராக வந்துருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட டேட்டா, அவங்களோட ஜாயினிங் டேட்டு, டேட் ஆஃப் பர்த்து, அவங்க பேர், எந்த இடிசியில் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி வந்து எதை பேஸ் பண்ணி பட்டிருக்காங்கன்றது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுன்னு இருக்க நம்பர் பேரை பாருங்கள். அவர் பேர் பார்த்தீங்கன்னா திருப்பதி. அவரோட மார்க் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 83 எடுத்திருக்காரு. அவரோட பேர் இந்த இடிசியில் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஆனால் இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு 6 பேரை பாருங்கள், விஜயகுமார். அவரோட டேட் ஆஃப் பர்த் பாருங்கள், 7/3/1987. அவரோட டேட் ஆஃப் பர்த் இவர் தான் அதிகம். ஏஜிலையும் இவர் மூத்தவராக இருக்கார், ப்ளஸ் மார்க்லேயும் இவர் அதிகமாக இருக்கார். யாராவது இந்த 7 இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஏ குமார்ன்னு இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து 88 எடுத்திருக்காரு. ஓவரால் ரேங்கிங் படி இவர் 334 இடத்துல இருக்கார். ஸோ அப்படி இருக்கிறபோது இவரோட ரேங்கிங் பின்னாடி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றது நமக்கு சரியாக தெரியல. உங்களோட இடிசியில் இது மாதிரி சீனியர் லிஸ்ட் வெளியிடுவாங்க. நீங்கள் எத்தனை நாள் இருக்கீங்க, எதனால் இந்த ரேங்கிங் போட்டிருக்காங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்குங்க. சீனியாரிட்டி எதை பேஸ் பண்ணி போடுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நம்ம ஓவரால் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியான லிஸ்ட் இருக்கும், அதோட செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களோட மார்க் எப்படி பார்க்குறது அப்படின்றது உங்களுக்கு நான் பின்னாடி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கேங்மேன் நோட்டிஃபிகேஷன் வந்த எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து ஓவரால் எக்ஸாம் எழுதுனவங்களோட என்டையரோட லிஸ்ட்டு, அவங்க மார்க்கெலாம் வெளியிட்டிருந்தாங்க. அவங்க டேட்டா பர்த் எல்லாமே இதிலே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த லிஸ்ட்டு இதுவும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் எவ்வளோ மார்க் என்னென்று. இது மாதிரி உங்கள் இடிசியில் நேம் லிஸ்ட் வெளியிட்டதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை நாளாக இருக்கீங்க, உங்களோட மார்க் எவ்வளோ, உங்களோட எதனால் இந்த பிளேஸில் நீங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.